வணக்கங்க. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துடைய 25வது நாள். நைட்டெல்லாம் நல்லா மழைங்க, அதனால் செடி ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. 3:40 எழுந்திரிச்சேன். 4:30 நான் வந்து எல்லா வேலையும் முடித்து விளக்கு போட்டாச்சுங்க. பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ஒன்று. அதாவது இந்த நேரத்தில் இருக்கிற காற்று வந்து அமிர்தம்னு சொல்லியிருக்காரு வள்ளலார். அதாவது ரொம்பவே சுத்தமான காற்று வந்து இந்த நேரத்தில் கிடைக்குதுங்க. அதாவது இந்த காற்றை வந்து சுவாசிக்கிறதே வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அதுதான் உண்மை. நமக்கு வந்து நம்ம நினச்சது வேணது கடவுள் கொடுக்குறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நேரங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மைண்டாலும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 இந்த டைமுக்கு எழுந்திரிச்சு பாருங்கள். 5வது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டைமுக்கு எழுந்திரிச்சிருவீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தூக்கமும் வராது. தூங்குனா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படிடா எழுந்திரிக்கிறது இந்த டைமுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் மனசார வேண்டி இந்த மாதிரி எழுந்திரிச்சு கும்பிட்டு பாருங்கள். அடுத்த நாள் நீங்களே எப்படா அடுத்த நாள் கும்பிடுவோன்னு தோணும். எல்லாமே நம்பிக்கை தாங்க காரணம். நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாரமாக தான் தெரியும். இதுவே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப மனசார நம்பி மனசுருக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒன்றி போய் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்படி தாங்க. ஒரு குழந்தைகிற படிப்பாகட்டும் இல்லை எல்லா விஷயமும் அப்படி தான். எதுவுமே விருப்பப்பட்டு செய்யும்போது அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 எந்திரிச்சு பாருங்கள். 3வது நீங்கள் தானாகவே நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. பெரிய கஷ்டமாக தெரியவே தெரியாது. நீங்கள் வைக்கிற வேண்டுதலை வந்து மனசார ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் அதை வச்சு நீங்கள் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்கான பாசிட்டிவ் வழியில் வந்து கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போவார். இது 100% உண்மைங்க. 21 பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து 21 நீங்கள் அதை செய்யும்போது உடம்பளவுலையும் மனசளவுலையும் நீங்கள் வந்து அதுக்கான இதை வந்து அதுக்கு நீங்கள் பழகிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிஹேவியர்லேருந்து உங்கள் வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணருவீங்க. அது கண்டிப்பாக நடக்குங்க. 21 வேண்டுதல் வந்து எதை நோக்கி நீங்கள் வேண்டுறீங்களோ அது 21 ஒரே மாதிரி ஒன்றையவே வேண்டுங்க. கான்ஸ்டண்ட்டாக ஒன்றை மட்டும் நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக அது நிறைவேறுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 21 முடிஞ்சதுக்கப்புறம் நான் வைக்கிறது வந்து என்னோடய மன திருப்தியினால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருந்ததுனால நான் 48 வைக்கிறேன். நீங்கள் 21 வச்சிங்கனாவே போதுங்க. 21 வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். படைக்கிறது வந்து உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும். எனக்கு வந்து என்னால் முடிஞ்சதை சிம்பிளாக தான் டெய்லியும் நான் படைப்பேன். உங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும். நீங்கள் வந்து படைக்க முடிஞ்சால் படைக்கலாம், படைக்க முடியலையா ஒரு விளக்கு போட்டு 5 மட்டும் போட்டு சாமி கும்பிட்டுருக்கலாம். இப்படி எல்லாமே பூ போட்டு டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உங்கள் மனசு தாங்க காரணம். நம்ம மனசை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோன்னா அப்புறம் எல்லாமே நம்ம லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுங்க. அதனால் நம்ம மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ, இப்போ நான் சொல்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய முறைக்கு நான் பண்ணுறேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பூஜையை பண்ணி பலனடைங்க.